வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அரசு வண்ண தொலைக்காட்சியில் ஹரிஜாண்டல் லைன் வருது, அதே நேரத்தில் ஹாஃப் இமேஜ் வருது, பாதி படம் தான் தெரியுது, அது மிரர் இமேஜ் மாதிரி தெரியுது. இது நம்ம எப்படி சரி பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். எப்போதுமே வந்து ஹரிஜாண்டல் லைனில் ஹரிஜாண்டல் மாதிரி இமேஜில் ஏதாவது ஃபால்ட்டு காமிச்சிதுன்னா ஹரிஜாண்டல் செக்ஷன், அதாவது ஹரிஜாண்டலில் வியூவில் பார்க்கும்போது ஹரிஜாண்டலில் ஃபால்ட் இருக்கும். அதாவது ஹரிஜாண்டல் லைனோ சிங்கிள் லைன் ஹரிஜாண்டலோ ஹாஃப் இமேஜ் ஹரிஜாண்டலோ வந்ததுன்னா வெர்டிகல் செக்ஷனில் தான் ஃபால்ட் இருக்கும். இந்த சர்க்யூட்டில் எல்ஓடி 40/95K பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்த வெர்டிகல் ஃபால்ட்டுங்கும் போது வெர்டிகல் ஐசியை செக் பண்ணுறோம், அதுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் நெகட்டிவ் வோல்ட்டு அண்டு பாசிட்டிவ் வோல்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். முதல்ல வந்து மல்டிமீட்டர் வச்சு நெகட்டிவ் வோல்ட்டு செக் பண்ணுறோம், நெகட்டிவ் வோல்டேஜ் வரல. எல்ஓடிலேருந்து ஐசிக்கு போகக்கூடிய நெகட்டிவ் வோல்டேஜ் வரல, 0.6 அப்படின்னு தான் காமிக்குது. வோல்டேஜ் இல்லைன்னு தான் அர்த்தம். அதே பாசிட்டிவ் வோல்ட்டு காமிக்குது, 13.5 வோல்ட்டு வருது. இந்த எல்ஓடி செக்ஷனில் கிட்ட இப்போ காமிக்கிற பாருங்க, எல்ஓடியில் ரெண்டு லெக்கு எடுத்துட்டாங்க, ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏசி வோல்ட்டு தான் வரும், எல்ஓடி இங்கிறது ஒரு காயில், அது அதுலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து நம்ம வந்து டயோடு மூலமாக பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவாக நம்ம மாற்றிக்கிறோம். டயோடை வந்து டைரக்ஷன் மாற்றி போட்டு மாற்றப்பட்ட வோல்டேஜ் தான் ஐசிக்கு போகுது, அதனால் அந்த வெர்டிக்கல் செக்ஷன் வேலை செய்யும். இப்போ பாருங்கள், டயோடு ஷார்ட் ஆகிருக்குது, அதாவது நெகட்டிவ் வோல்டேஜ் வரக்கூடிய டயோடு ஷார்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் பாசிட்டிவ் செக்ஷன் வோல்டேஜ் போகக்கூடியது ஷார்ட் ஆகலை, அது வந்து கண்டினியூட்டி ஒரு பக்கம் காமிக்காது, ஒரு பக்கம் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காமிக்கும். அதே வந்து நெகட்டிவ் லைனில் வரக்கூடிய டயோடு பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு. திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள், டயோடு சரியாக இருக்குது, பாசிட்டிவ் வோல்டேஜ் வரக்கூடிய இடத்துல வோல்டேஜும் செக் பண்ணிட்டோம், 13.5 வோல்ட் வந்தது, அதனால் அந்த செக்ஷன் கரெக்டாக இருக்குது. அதே நேரத்தில் நெகட்டிவ் வோல்டேஜ் வர இடத்துல அந்த டயோடு வந்து ஷார்ட் ஆகிருக்குது. பீப் சவுண்டு கேட்குதுங்களா? எப்போதுமே அந்த லெக்கிலேருந்து டிசியாக மாற்றக்கூடிய அந்த டயோடுக்கு நேரடியாக வந்து எல்ஓடி லெக்கிலேருந்து வராதுங்க, டயோடுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதாவது கம்மியான மின்தடை உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாக இருக்கும். இந்த டயோடு ஷார்ட் ஆகும்போது எல்ஓடிலேருந்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. டயோடு வந்து ஷார்ட் ஆகும்போது, அதாவது வோல்டேஜ் ஷார்ட் ஆகும்போது சீரியஸாக இருக்கக்கூடிய ஃபியூஸ் போட்டிருந்தோம்னா ஃபியூஸ் தான் போகும். அது மாதிரி இங்கே மினிமம் வேல்யூ இருக்கக்கூடிய மின்தடை இருக்கிறனால அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் வரல, ஐசிக்கு போகலை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதை வரணும், அந்த வோல்டேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த எல்ஓடி அந்த நெகட்டிவ் லெக்லேருந்து வரக்கூடிய சூப்பராக ஓடிச்சான் ரெசிஸ்டன்ஸ் பீராக ஓடுறாங்க. அப்போ அந்த ஷார்ட் ஆன டயோடு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் ஆன ரெசிஸ்டன்ஸ், ஷார்ட் ஆன டயோடு ப்ளஸ் டயோடு டயோடு டிசியாக மாற்றின பிறகு அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க வச்சுக்கிறதுக்காக கண்டென்சர் பயன்படுத்தியிருக்கோம். அந்த கண்டென்சர் இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து கம்பல்சரி மாற்றி ஆகணும். ஏன்னா அந்த டயோடு ஷார்ட் ஆனது காரணமே மெயினாக கண்டென்சர்னால தான் டயோடு ஷார்ட் ஆகிருக்கும். கண்டென்சர் வீக் ஆகி ஷார்ட் ஆகிருக்கும், அதாவது 470 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டு இந்த கண்டென்சர் உப்பி போயிருக்கு மேலே. இந்த கண்டென்சர் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும் டயோடு ஷார்ட் ஆகிறதுக்கு. அதனால் இந்த மூணுத்தையுமே வந்து கம்பல்சரி மாற்றணும். அப்படி மாற்றும்போது நமக்கு அந்த வெர்டிக்கல் ஐசிக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைச்சிரும். நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கும்போது ஐசி அதோடய வேலையை செய்யும்போது முழு படம் நமக்கு முழுமையாக தெரியும். இதை பாருங்க, இந்த மூணு தான் மாற்றி ஆகணும். இந்த ஓப்பன் ஆன ரெசிஸ்டன்ஸு, உப்பி போன கெப்பாசிட்டர், அப்புறம் இந்த ஷார்ட்டான டயோடு, இந்த மூணு இந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், 470 25 வோல்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் ஆகிடுச்சு. மினிமம் வேல்யூ ரெசிஸ்டன்ஸு டயோடு ஷார்ட் ஆனது.
இந்த மூணு தீமே நம்ம வந்து வேறு மாற்றி போடுறோம். இதை பாருங்க, இதை தான் மாற்ற போகிறோம். அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை மாற்ற போகிறோம். மாற்றுனா நமக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கிடச்சிரும், சர்க்கியூட் வேலை செய்யும். டீசால்டரிங்க்கு வச்சு இந்த மூணு டயோடு இந்த ரெசிஸ்டன்ஸ் மூணுத்தையும் எடுத்ததை திரும்பி நம்ம புதுசாக போடுறோம். போட்ட பிறகு நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணுங்கள். தமிழில் மிகவும் அருமையாக விளக்கமாக நான் தெளிவாக சொல்கிறேன் விஷயத்தை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும், எனக்கும் கொஞ்சம் உதவி பண்ணாம இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஆர்வத்தை நீங்கள் தான் வந்து உருவாக்கணும். எனக்குள்ள ஆர்வத்தை, எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு உறுதுணையாகவும் ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நெகட்டிவ் வோல்டேஜ் கிடச்சிச்சு, 12.8 வோல்ட், -12.8 வோல்டேஜ். நம்ம இந்த மூணுத்தையும் மாற்றினோன்னே நமக்கு வோல்டேஜ் கிடச்சிருச்சு. பாசிட்டிவ் வோல்ட்டு ஏற்கனவே நம்ம செக் பண்ணோம், திரும்பவும் செக் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், -12.8 வோல்ட் நெகட்டிவ் வோல்ட்டு, பாசிட்டிவ் வோல்ட்டு 14 வோல்ட்டு வருதுங்க, 14.1 காமிக்குது. இந்த 2 வோல்ட்டுமே இப்போ வந்து சர்க்கியூட்டில் உள்ள இந்த வெர்டிக்கல் ஐசிக்கு போகுது. வெர்டிக்கல் ஐசிக்கு போகும்போது முழுமையான இமேஜ் வந்து டிவியில் பார்க்கலாம். அந்த ஹரிசான்டல் லைனும் இப்போ இல்லை, பாதி இமேஜ் தான் தெரிஞ்சுது ஆரம்பத்தில், அதுவும் இல்லை, முழுமையாக தெரியுது. தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.